என்ன நேயர்களே, நீங்கள் நல்லவரா அல்லது கெட்டவரா? நட்பை பற்றி பார்ப்போமா? கூடா நட்பு கேடாய் விளையும் என்று ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. நட்பு என்பது விளையாட்டு அல்ல, அது ஒரு கூர்மையான ஆயுதம். அதை பயன்படுத்துகின்றவர்களின் நிலையை பொறுத்தது. வால் எடுத்தவன் அந்த வாளாலே மடிவான் என்பதும் உலக பழமொழி. நட்பு என்பதும் அப்படிப்பட்டதுதான். நட்பு என்பது விஷம அல்லது அது வாழ்க்கையில் விருந்தா? காலத்தால் ஏற்படும் உங்களின் நட்பு பல வகையைச் சேர்ந்தது. ஆணுக்கு ஆண் நண்பன், பெண்ணுக்கு பெண் நண்பி, இது பொதுவானது. ஆணுக்கு பெண் நட்பு என்பதும் பெண்ணுக்கு ஆண் நட்பு என்பதும் 99% அது நட்பாக இருக்க வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட இந்த நட்புக்கள் நமது பாரதத்திற்கு முழுமையாக ஏற்புடையதல்ல. அதனால் வரும் ஆபத்துக்கள் எல்லாம் எளிதில் நீங்கள் மீள முடியாத துயரத்தில் தள்ளிவிடும். நட்புக்கு அடையாளமாய் வாழ்ந்தவர்கள் வரலாறுகளும் இருக்கின்றன. இன்றைய நட்புக்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் உள்ளன? பொழுதை போக்குவதற்கு ஒரு நட்பு, ஆதாயம் பெறுவதற்கு ஒரு நட்பு, தன்னுடைய வேதனைகளுக்கு விடியல் தேட ஒரு நட்பு, எவருக்குமே உதவாது காலத்தை கழிக்க ஒரு நட்பு, ஆக்கப்பூர்வமாய் அறிவு தேட ஒரு நட்பு, கோஷ்டி காணம் பாட ஒரு நட்பு, விவரம் புரியாது ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு நட்பு, தான் கெட்டதை காட்டிக்கொள்ளாமல் நட்பு என்ற பெயரால் மற்றவர்களுடன் உறவாடி யாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய வாழ்வில் எழ முடியாமல் அல்லது எதையும் அடைய முடியாமல் வீழ்த்தி ஆனந்தம் கொள்ளுகின்ற மனிதர்களின் நட்பு மிக மிக ஆபத்தானது என்பதை நீங்கள் உணருங்கள். ஆனால் இத்தகைய நட்பில் நல்லவனும் கெட்டவனும் இருக்கத்தான் செய்வான். நல்லவனும் சந்தித்தால் 3 வழிகள் பிறக்கும். நல்லவனும் கெட்டவனும் சேர்ந்தால் 2 வழிகள் பிறக்கும். கெட்டவனும் சேர்ந்தால் அது 1 வழியாகத்தான் போய் முடியும். தெற்கு சீமையிலே நடந்த உண்மையான ஒரு கதையினை இப்பொழுது நாம் பார்ப்போம். 6 மலைகளும் நிறைந்த குருவிக்குளம் என்ற ஒரு சிறு கிராமம் இருந்தது. சொல்லப்போனால் குறுக்கும் நெடுக்குமாக 2-3 தெருக்கள் கூட கிடையாது. ஊரை ஒட்டி மேற்கில் ஒரு பழைய பழங்காலத்து ஆலமரம் அங்கே இருந்தது. அந்த மரத்தை சுற்றி வட்டமாக உயரமான மேடை அமைத்து சுண்ணாம்புத்தரை போடப்பட்டிருந்தது. மேடையை சரியாக பராமரிக்காததால் ஆங்காங்கே பல்ல மேடுகளாய் காணப்பட்டது. அந்த கிராமத்தில் 80 வயது நிறைந்த நல்ல குணம் கொண்ட ஐயாசாமி என்ற பெரியவர் ஒருவர் இருந்தார். படிப்பறிவு இல்லை என்றாலும் கேள்வி ஞானம் மிக அதிகம், அனுபவ அறிவும் மிக மிக அதிகம். அந்த ஐயாசாமி வயக்காட்டில் வேலை செய்யும் நேரம் போக மீதி நேரத்தில் அந்த அடர்ந்த ஆலமரத்தின் அடியில் போடப்பட்டிருந்த மேடையின் மீது போய் படுத்துக்கொள்வார். சிறந்த சிவபக்தர். அவருக்கு வாரிசு என சொல்வதற்கு அவரது மனைவி மட்டுமே இருந்தார், வேறு எவருமே இல்லை. அந்த ஊரில் நல்ல காரியங்கள் எது நடந்தாலும் அந்த ஊர் மக்கள் இவரைத்தான் அழைத்துச் செல்வார்கள். குடும்ப செலவுகளோ இதர செலவுகளோ செய்தது போக மீதி பணத்தை தன் இடுப்பில் கட்டியுள்ள ஒரு துண்டில் முடிச்சு போட்டு எப்பொழுதும் தன்னுடனே பத்திரமாக வைத்து கொள்வார் அந்த ஐயாசாமி. அதுதான் அவரது பாதுகாப்பு கஜானா. அந்த ஊர் இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த பெரியவர் மீது மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள். வேலையில்லாத நேரங்களில் அந்த பெரியவரிடம் போய் உட்கார்ந்து கொள்வார்கள். அந்த பெரியவரும் தன் அனுபவத்தில் கேட்டறிந்த பல நல்ல கதைகளையும் அவ்வப்பொழுது அவர்களுக்கு சொல்லி
மகிழ்ச்சியை அடைய வைப்பார். அந்த குருவிக்குளம் கிராம மக்கள் மட்டுமல்லாது அந்த ஊர் வழியாக கடந்து செல்லும் வேறு கிராமத்து மக்களும் இளைஞர்களும் அந்த ஆலமரத்தின் அடியில் சிறிது நேரம் தங்கி ஐயா சாமியிடம் உரையாடிவிட்டு செல்வதும் வழக்கமாக இருந்தது. அன்றைக்கு ஒரு நாள் வேறு கிராமத்திலிருந்து குருவிக்குளம் கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருந்த 5-6 வாலிபர்கள் சிறிது ஓய்வெடுக்க பெரியவர் ஐயாசாமி படுத்திருந்த மேடைக்கு அருகில் போய் அமர்ந்தனர். மேடையில் படுத்து கிடந்த ஐயாசாமி அவர்களை பார்த்ததும் மெதுவாக எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அந்த இளைஞர்களை முன்பு பார்த்தது கூட அவருக்கு ஞாபகம் வரவில்லை. இருந்தாலும் தன்னை பற்றி விசாரித்ததை கேட்டு அந்த பெரியவருக்கும் ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது. தம்பிகளா, நீங்கள்லாம் எந்த ஊர் என்று விசாரித்தார் பெரியவர். என்ன தாத்தா அப்படி கேட்டுட்டீங்க, நீங்களும் கதை சொல்வீர்களே என்றான் வந்தவனில் ஒருத்தன். அதை கேட்ட பெரியவருக்கு மீண்டும் சந்தோஷமாய் போனது. குருவிக்குளம் கிராமத்து இளைஞர்கள் 2-3 பேர்களும் பெரியவர் பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டனர். வேறு கிராமத்திலிருந்து வந்திருந்த இளைஞர் ஒருத்தன், தாத்தா இன்றைக்கு எதையாவது சொல்லுங்களேன் என்றான். பெரியவரும் சற்று நேரம் யோசித்தார். தம்பி, நல்லவர்களே இல்லாத ஒரு ஊரை சொல்லு என்றார் பெரியவர். தாத்தா, நீங்கள் கேள்வியை தப்பா கேட்கிறீங்க என்றான் வேறொருத்தன். தம்பி, நான் சரியாகத்தான் கேட்டேன், காலம் அவ்வளவு கெட்டு போய் கிடக்கிறது என்றார் பெரியவர். அப்போ நாங்கள் எங்கள் ஊரில் நல்லவர்கள் எவருமே இல்லை, எல்லோரும் கெட்டவர்கள்தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று அந்த வேறு கிராமத்தில் வந்த இளைஞன் ஒருத்தன் கேட்டான். தம்பி, நான் அப்படியெல்லாம் சொல்வேனா என சமாளித்தார் பெரியவர். அதற்குள் அந்த குருவிக்குளம் கிராமத்து இளைஞர்கள் குறுக்கீடு செய்தனர். தாத்தா, அன்னைக்கு நல்லவனும் கெட்டவனும் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிங்க, அன்னைக்கு பலமாக காத்தடிச்சதுனாலே நாங்கள் ஓடி போய்விட்டோம், இப்போ அந்த கதையை சொல்லுங்களேன் என்றனர் அந்த கிராமத்து இளைஞர்கள். அப்பொழுது அந்த ஊர் பெரியவர் ஐயாசாமியும் கதை சொல்ல தயாராக எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அப்போது அந்த குருவிக்குளம் கிராமத்து இளைஞர் ஒருவன் எழுந்து போய் வேறு கிராமத்திலிருந்து வந்திருந்த அந்த 4-5 இளைஞர்களையும் மேடையை விட்டு இறக்கி கீழே கிடந்த மணற்பரப்பில் போய் உட்கார சொன்னார்கள். அந்த இளைஞர்கள் ஒருவரோடு ஒருவர் மெதுவான குரலில் ஜாடையில் பேசிக்கொண்டே கீழே போய் உட்கார்ந்து கொண்டனர். அந்த இளைஞர்கள் என்ன பேசி கொண்டார்கள் என்பதும் எவர் காதிலும் விழவே இல்லை. பெரியவர் ஐயாசாமி அந்த இளைஞர்களுக்கு கதையை சொல்லத் தொடங்கினார். நல்லவனும் நல்லவனும் எதிரெதிரே கடக்க முயன்றால் 3 வழி, நல்லவனும் கெட்டவனும் எதிரெதிரே கடந்தால் 2 வழி, கெட்டவனும் கெட்டவனும் கடந்தால் 1 வழி என்று புதிராக சொன்னார் பெரியவர். அந்த இளைஞர்களுக்கு பெரியவர் சொன்னது ஒன்றுமே புரியவில்லை. தாத்தா, அது எப்படி, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் என்றான் ஒரு இளைஞன். பெரியவர் ஐயாசாமி மெதுவாக சிரிக்கத் தொடங்கினார். இந்த காலத்து இளைஞர்களுக்கு விவரமாக சொன்னாதான் புரியும் என்று கூறியவாறு இடுப்பில் செருகியிருந்த சுருக்கு பையை திறந்து அதிலிருந்து ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு எடுத்து சிறிது சுண்ணாம்பு அதன் மேல் தடவி வாயில் திணித்து கொண்டு விரலில் ஒட்டியிருந்த எஞ்சிய சுண்ணாம்பு துளிகளை மேடையிலே தேய்த்துவிட்டு கதையை சொல்லத் தொடங்கினார் ஐயாசாமி. மேற்கில் 1 மைல் இடைவெளியில் அடுத்தடுத்து 2 கிராமங்கள் இருந்தன. அந்த 2 கிராமத்தாருக்கும் போக வர வயல் வரப்பு அளவுள்ள ஒரு பாதை மட்டுமே அங்கு இருந்தது, வேறு பாதைகளும் இல்லை. ஒவ்வொரு ஊரிலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள் இல்லையா என்றார் பெரியவர். தலையாட்டி கொண்டார்கள் அந்த இளைஞர்கள்.
புதிதாக வந்த இளைஞனை பார்த்து, உங்கள் ஊரில் எப்படி என்றார் பெரியவர். அதற்கு அங்கு வந்த இளைஞன், தாத்தா, நாங்கள் எல்லாம் சுத்த தங்க மனசு. எங்கள் ஊரில் கெட்டவர்கள் ஒருவர் கூட கிடையாது என்றான் அந்த இளைஞன். அதை கேட்ட பெரியவர் ஐயாசாமி ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். இப்படிப்பட்ட வாலிபர்கள் தான் எல்லா கிராமத்திலும் இருக்க வேண்டும் என்று அவர் பாட்டுக்கு ஆதங்கமாக அந்த இளைஞர்களை பார்த்து சொல்லிக்கொண்டே கதையை தொடர்ந்தார் பெரியவர். ஒரு நாள் அந்த கிராமங்களுக்கு இடையே உள்ள வரப்பு வழியாக எதிரும் புதிருமாக தூரத்தில் இரண்டு நல்லவர்கள் வந்து கொண்டிருந்தனர். ஒதுங்கக்கூட வழி இல்லை. அங்கு கிழக்கிலிருந்து அந்த பாதையாக வந்த நல்லவன் நினைத்தான், யாரோ ஒரு நல்லவர் வருகிறார். இங்கு பாதை வேறு அகலமாக இல்லை. இந்த பாதையிலே அவர் கடந்து போகட்டும் என எண்ணிக்கொண்டே அந்த பாதையை விட்டு கீழே இறங்கி இடதுபுறமாக மேற்கில் சென்றான் அந்த நல்லவன். தூரத்தில் எதிரில் வந்து கொண்டிருந்த அந்த நல்லவனும் இவனைப் போலவே எதிரில் வருபவர் முதலில் போகட்டும் இறங்கி வலதுபுறமாக நடந்து கிழக்கு நோக்கி சென்று விட்டான் அந்த நல்லவன். அதனால் பொதுவான அந்த வரப்பு பாதையை இருவருமே பயன்படுத்தாமல் வெவ்வேறு பக்கங்களில் கடந்து சென்றதால் வரப்புக்கு இரு பக்கங்களிலும் புதிதாக இரு பாதைகள் உருவாகிவிட்டன. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் நல்லவனும் பொது பாதையில் இருந்து விலகி வரப்புக்கு இரு புறத்திலும் காலியாக இருந்த நிலத்தில் பாதையை ஏற்படுத்தி கிழக்கு மேற்காக சென்று விட்டதால் அங்கு மூன்று பாதைகள் உருவாகிவிட்டன என்றார் பெரியவர். வாயில் குதப்பியிருந்த வெற்றிலை சாரினை மேடைக்கு அப்பால் சென்று துப்பிவிட்டு மீண்டும் மேடைக்கு வந்து அமர்ந்தார் அந்த பெரியவர் ஐயாசாமி. மீண்டும் கதையை தொடர்ந்தார். இன்னொரு நாள் அதே பாதையில் ஒரு நல்லவனும் ஒரு கெட்டவனும் நேருக்கு நேராக தூரத்தில் வந்து கொண்டிருந்தனர். நல்லவன் தூரத்திலிருந்து வந்து கொண்டிருப்பவனை பார்த்தவுடன், வருபவர் முதலில் இந்த பாதையை கடந்து செல்லட்டும் என எண்ணி பாதையை விட்டு இறங்கி பாதை ஓரமாக இடதுபுறம் மேற்கே சென்று விட்டார். அதற்கு முன் பாதையை விட்டு இறங்காமல் சண்டித்தனமாக வந்து கொண்டிருந்த ஒரு கெட்டவன், எதிரில் வருபவன் வழிவிடவில்லை என்றால் அவனை உண்டு இல்லை என செய்துவிடப் போகிறேன், நான் எப்பேற்பட்டவன் என்பதும் அவனுக்கு தெரியாது என கருவிக்கொண்டே வந்து கொண்டிருந்தான் அந்த கெட்டவன். ஆனால் அந்த கெட்டவன் நெருங்குவதற்கு முன்னரே நல்லவன் பாதையை விட்டு விலகி மேற்கே சென்று விட்டதால் அந்த பொது பாதையில் திமிர் பிடித்த அந்த கெட்டவன் நேராக சென்று விட்டான். நம்மை கண்டு பயந்து பாதையை விட்டு இறங்கி விலகி சென்று விட்டான் என்று நல்லவனை பார்த்து கெட்டவன் மனதில் நினைத்து கொண்டான். பொது பாதையிலிருந்து நல்லவன் விலகி சென்றதால் அங்கு இரண்டு பாதைகள் உருவானது என அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் ஐயாசாமி. இதை கேட்டுக்கொண்டிருந்த வேற்று கிராமத்து இளைஞர்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது பெரியவர் ஐயாசாமி மீண்டும் கதையை தொடர்ந்தார். தம்பிகளா, மறுபடியும் ஒரு நாள் அந்த பாதையில் எதிரெதிரே இரண்டு கெட்டவர்கள் வந்தார்கள். விலகுவதற்கு அங்கு பாதை இல்லை. இருவரும் முறைத்து நின்றார்கள். வாக்குவாதம் முற்றியது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு மண்டையில் ரத்தம் வழிய பாதையின் இரு பக்கமும் எழ முடியாமல் விழுந்து கிடந்தனர் அந்த கெட்டவர்கள். இரு கெட்டவர்களும் விட்டு கொடுக்கும் மனம் இல்லாததால் அது ஒரு பாதையாகவே நின்று போனது என கதையை சொல்லி முடித்துவிட்டு மீண்டும் மேடையில் படுத்து கொண்டார் ஐயாசாமி. படுத்து கொண்டே பெரியவர் கேட்டார், என்ன தம்பிகளா, இப்பொழுது நான் சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு புரிந்ததா? ஒரு பாதையில் எதிர் எதிரே நல்லவனும் எதிரே கடந்தால் மூன்று வழி.
நல்லவனும் கெட்டவனும் அதே பாதையில் எதிரெதிராக கடந்தால் இரண்டு வழி. அதே பாதையில் எதிரெதிராக கெட்டவனும் கெட்டவனும் கடந்தால் ஒரே பாதை. இப்பொழுது புரிந்திருக்குமே என்றார் அந்த பெரியவர். அந்த இளைஞர்கள் எல்லாம் தலையாட்டி கொண்டனர். வயக்காற்றில் மேய்ந்து கொண்டிருந்த கால்நடைகளை வீட்டிற்கு விரட்ட குருவிக்குளம் கிராமத்து இளைஞர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். வேறு கிராமத்து இளைஞர்கள் மட்டுமே அங்கே இருந்தனர். பெரியவரின் அருகில் சென்றனர் அந்த இளைஞர்கள். தாத்தா, தப்பான திசையில் தலை வைத்து படுத்திருக்கிறீர்கள் என்றனர். அப்படியா என்று கேட்டவாறு மெதுவாக எழ முயற்சி செய்தார் பெரியவர். தாத்தா, நீங்கள் எழ வேண்டாம். வடக்கு திசை படுக்கைக்கு ஆகாது. நீங்கள் அப்படியே இருங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நாங்கள் உதவுகிறோம் என்று சொல்லி பெரியவரை திருப்பி படுக்க வைத்துவிட்டு வேறு பாதையில் அந்த இளைஞர்கள் பறந்து சென்று விட்டனர். வீட்டுக்கு கிளம்ப தலைமாட்டில் வைத்திருந்த துண்டை எடுத்தார் பெரியவர். துண்டு மட்டுமே இருந்தது. அதில் சேமிப்பாக பத்திரப்படுத்தி வைத்திருந்த பண முடிப்பை அந்த இளைஞர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டிருந்தனர். அறக்க பறக்க அந்த இளைஞர்களை தேடினார் பெரியவர். மங்கிப்போன அந்த மாலை வேளையில் ஒருவனும் கண்ணுக்கு தென்படவே இல்லை. ஆனால் நாராயணா, சேர்த்து வைத்த பணம் போச்சே என்று புலம்பிக் கொண்டு வீட்டை நோக்கி தள்ளாடியபடி நடந்து கொண்டிருந்தார் அந்த பெரியவர். ஐயாசாமி, என்ன நேயர்களே, நல்லவன் என்ற போர்வையில் கெட்டவர்கள் ஏராளமான பேர்கள் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களின் நட்பு வட்டாரங்களை நன்றாக அறிந்து கொண்டு விழிப்புடன் உங்களின் காலத்தை நகர்த்துங்கள். உங்களின் அலட்சியம் உங்களை மீள முடியாத எல்லைக்குள் கொண்டு சென்று விடும் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்.